यार अब्दुल हमीद बाकवी रहीमहुल्ला अवर्गल, अब्दुल हमीद बाकवी अवर्गल मुदन मुदली तिरुमरे कुराने तमिले मोड़पेयर्त अरिंजर्गलिल ओरुवर। तिरुमरे कुरान अरुलप्पट्टु 13 नूट्रांडुगळाक तमिल पेसुम मुस्लिम्गळुक्कु कुरानिन तमिळाक्कम किडैक्कपेरविल्लै एन्पदु आच्चर्यमान ओरु विषयम्दान। आनाल அன்றைய காலகட்டத்தில் திருக்குறானை பிரிதொரு பாஷைக்கு மொழியாக்கம் செய்வதே பாவம் எனும் கொள்கையில் தமிழக உலமாக்கள் இருந்தாங்க. அந்த அறியாமையை உடைத்து அல்லாவின் வேதத்தை தமது தமிழ் பேசும் பொதுமக்களிடம் தூய தமிழில் கொண்டு வந்தவர் தான் அல்லாமா அப்துல் ஹமீத் பாகவி அவர்கள். 26/11/1876 பிறந்த அறிஞர் அவர்கள் வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபுக் கல்லூரியில் சேர்ந்த முதல் அணியில் மௌலவி பட்டம் பெற்றவர்கள். அப்போது அவருக்கு வயது 17 ஆகும். மதரசாவில் ஆரம்ப கல்வியை தொடரும் சிறு வயதிலிருந்தே அல்லாவின் வேதத்தை மொழிபெயர்க்க வேண்டும் எனும் அவா அவர்களிடம் காணப்பட்டது. 1906 மௌலவி பட்டம் பெற்றவுடன் சுயமாக தொழில் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த தொழிலின் மூலம் கிடைத்த வருமானத்தில் இஸ்லாமிய நூல் பிரசுர சங்கம் எனும் பெயரில் ஒரு அச்சகத்தை நிறுவினார்கள். அந்த அச்சகத்தின் மூலம் பல இஸ்லாமிய நூல்களை வெளியிட்டார்கள். 1926 வந்து பிப்ரவரி மாதம் 19 ஜும்மா தொழுகைக்கு பின்னர் திருக்குறானை தமிழாக்கம் செய்யும் உயர்ந்த பணியை துவங்கினார்கள். 3 காலம் இடைவிடாத உழைப்பின் பின்னர் திருக்குறான் முதல் பாகத்தின் மொழிபெயர்ப்பு அரபி மூலத்துடன் விரிவுடையுடனும் 19/2/1929 வெளிவந்தது. தான் மொழிபெயர்த்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு அல்லாமா அப்துல் ஹமீத் அவர்கள் எல்லா அரபி மதரசாக்காலும் பிரயாணம் செஞ்சாங்க. தனது மொழிபெயர்ப்பில் பிழை இருந்தால் சொல்லுங்கள் என ஒவ்வொரு மதரசாவையும் நிர்பந்தித்தார்கள். திருக்குறான் மொழிபெயர்ப்பு வரலாற்றில் இப்படி ஒரு பரந்த முயற்சி நடந்ததாக நாம் அறியவில்லை. காஃபிர்களின் பாஷையான தமிழுக்கு வேதத்தை மொழிமாற்றம் செய்யக்கூடாது எனும் மௌடிகத்தில் வாழ்ந்த அன்றைய உலமாக்கள் அல்லாமா அவர்களின் தியாகத்தையும் தூர நோக்கையும் கண்டு வியந்து போனார்கள் என்றே சொல்லலாம். ஆனாலும் ஆலிம்களின் சதியும் பொறாமையும் அல்லாமாவை தொடரவே செய்தன. அதன் பயனாக அல்லாமா அவர்களின் மொழியாக்கத்தின் முதல் பாகம் வெளியிட்ட பிறகு சமுதாயம் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கும் வகையில் இஸ்லாமிய நூல் பிரசுர சங்கம் எனும் அவர்களது அச்சகம் செயலிழந்து போனது. அறிஞர் அவர்களுக்கு அன்றைய அறிவிலிகள் வஹாபி எனும் பட்டப்பெயரை சூட்டி அவர்களை தூற்ற ஆரம்பித்தாங்க. இஸ்லாமிய கருத்து புரட்சி செய்யும் நன்மக்கள் இவ்வாறு தூற்றப்படுவது வழக்கம்தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தாம் மேற்கொண்ட அறப்பணியை நிறைவுக்கு கொண்டு வருவதில் அல்லாமா அவர்கள் எண்ணற்ற சோதனைகளை சந்தித்தார்கள். 1938 வரை தமிழக உலமாக்கள் தக்க காரணமின்றி இவர்களின் தர்ஜமா பணியை எதிர்த்து வந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தமிழகத்திற்கு விஷயம் செய்த மார்க் அறிஞர் ஷேக் அப்துல் காதிர் ஹதரத் என்பவர் பாகவி அவர்களை ஹைதராபாத்துக்கு அழைத்து சென்று நிஜாம் மன்னரின் மாமனாராகிய நவாப் நசீர் யார் ஜங் பகாதூருக்கு அறிமுகப்படுத்தினார். நவாப் சாஹிப்பின் பரிந்துரையால் மொழிபெயர்ப்பு மீண்டும் வெளிவர துவங்கியது. தனது மொழிபெயர்ப்பு பணிக்கு பணம் தேவைப்பட்ட போது அல்லாமா அப்துல் ஹமீத் அவர்கள் இலங்கைக்கு வந்து தன்னந்தனியாக வசூல் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்நாட்களில் கொழும்பு மாநகரில் வணிக பிரமுகராகவும் வழக்கறிஞருமாகவும் திகழ்ந்த NMM ஹனீஃபா அவர்கள் இதற்கான முழு தொகையையும் கொடுத்திட முன் வந்தார்கள். அல்லாஹ் அன்னாரின் கபரை விசாலமாக்குவானாக. அதன் பயனாக பாகவி ரஹிமஹுல்லா அவர்களின் தமிழாக்கம் 30 ஜுசுகளும் தர்ஜமத்துல் குரான் ஃபி அல்தாஃபில் பயான் எனும் பெயரில் முழுமையாக வெளிவர ஆரம்பித்தது. தர்ஜமாவுக்கு எதிராக ஆரம்பத்தில் போர்க்கொடி தூக்கியவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். பின்னர் மொத்த சமுதாயமும் மொழிபெயர்ப்பை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்தது. கடுமையாக எதிர்த்த உலமாக்கள் இவர்களின் அல்லாமாவின் மொழிபெயர்ப்பை விலை கொடுத்து வாங்கி வாசிக்க ஆரம்பித்தாங்க. தனது 17 வயதில் அல்லாவின் வேதத்தை தமிழாக்கம் செய்ய வேண்டுமென ஆசைப்பட்ட அப்துல் ஹமீத் பாகவி அவர்கள் ஆசை அன்னார் 70 வயதை அடைந்து விட்ட போதே முழுமையாக நிறைவேறியது. சுபான் அல்லாஹ், அன்னாரின் இடைவிடாத முயற்சியும் தாவா களத்தில் சோதனைகளை கண்டு அசராத தைரியமும் எம்மை மெய் சேர்க்க வைக்கிறது. அப்துல் ஹமீத் பாகவி அவர்கள் அல்லாவின் வேதத்திற்காக அனைவரின் எதிர்ப்பையும் சம்பாதித்து கொண்டு அவரே மொழிபெயர்த்த தர்ஜமாவுக்கு அவரே வசூல் செய்து அவரே பிரிண்ட் பண்ணி அவரே விற்ற அந்த முயற்சியும் புரட்சியுமானது மொழியாக்கத்துறையில் ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அதாவது இன்று பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எனும் வார்த்தைக்கு அளவற்ற அல்லாஹ்னும் நிகற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் என அதிகமான ஒரு அர்த்தம் செய்வதை நாம் அனைவரும் பார்க்கிறோம். உலமாக்கள் உட்பட யாரும் இதில் விதிவிலக் கிடையாது. ஆனால் இந்த அழகிய மொழிபெயர்ப்பை முதன் முதலில் செய்தவர் அல்லாமா அப்துல் ஹமீத் பாகவி அவர்கள்தான் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை. தனது வாழ்நாளை அல்லாவின் வேதத்தை மொழியாக்கம் செய்வதிலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட 50 லட்சம் மக்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பை கொண்டு போய் சேர்ப்பதிலும்
தமது வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த அந்த பேரறிஞரை அல்லாஹ் பொருந்து கொள்வானாக.